திருச்சிற்றம்பலம். தாண்டக சதுரர் தேவார தொகுப்பில் சென்ற பதிவில் திருவலம்புரம் பதிகம் பார்த்தோம். இன்றைக்கி திருச்சாய்க்காடு பதிகம் பார்க்க போகிறோம். இந்த திருத்தலம் பல்லவனிச்சரத்துலேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் தொலைவிலேயே இருக்கு. இந்த தலத்தின் சிறப்பு, உபமன்ய முனிவர் வந்து பூஜித்த தலம் இது. காசிக்கு சமமாக சொல்லப்படுகிற ஆறு தலங்களில் இதுவும் ஒன்று. சமீபத்தில் நம்மளுடைய சேனலில் திருச்சாய்க்காடு பற்றி தல வரலாறு போட்டிருப்பேன், அந்த பதிவையும் பாருங்கள். அதில் சாய்க்காடு பற்றின தகவல்கள், இந்த தலத்தின் பெருமை எல்லாமே குறிப்பிட்டிருக்கோம். இந்த தலத்தில் அப்பர் பெருமான் இரண்டு பதிகங்கள் பாடியிருக்கிறார். ஒன்று நாலாம் திருமுறையிலையும், மற்றொன்று ஆறாம் திருமுறையிலையும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நான்காம் திருமுறை 65வது பதிகம், திருநேரிசை. இங்கே இருக்கிற இறைவனுடைய திருப்பெயர் சாயாவனேஸ்வரர். இறைவி குயிலினும் நன்மொழி அம்மை. தலவிருட்சம் பைஞ்சாய் கோரைப்புல். தீர்த்தம் ஐராவத தீர்த்தம் காவிரி. முதல் பாடல். தோடுலா மலர்கள் தூவி தொடுதழு மார்க்கண்டேயன், வீடு நாள் அணுகிற்றென்று மெய்கொள்வான் வந்த காலன், பாடுதான் செல்லும் அஞ்சி பாதமே சரணம் என்ன, சாடினார் காலன் மாள சாய்க்காடு மேவினாரே. பாடலுடைய பொருள், புத்தம் புதிய மலர்களை தூவி தொழுது போற்றி வழிபடும் மார்க்கண்டேயர் தனக்குரிய இறுதி நாள் நெருங்கிவிட்டது என எண்ணி உயிரை கவர வந்த காலனிடமிருந்து பிழைக்க ஈசனின் திருவடியை பற்றி சரணமடைய பெருமானும் காலனை காலால் உதைத்து அடியவரை காத்தார். அப்படி காத்த அந்த பெருமான் சாய்க்காட்டில் உள்ளார். பாடலை மறுபடியும் பார்ப்போம். தோடுலா மலர்கள் தூவி தொடுதழு மார்க்கண்டேயன், வீடு நாள் அணுகிற்றென்று மெய்கொள்வான் வந்த காலன், பாடுதான் செல்லும் அஞ்சி பாதமே சரணம் என்ன, சாடினார் காலன் மாள சாய்க்காடு மேவினாரே. இப்போ இரண்டாவது பாடல். வடம்கேழு மலைமத்தாக வானவர் அசுரரோடு கடைந்திட எழுந்த நஞ்சும் கண்டுபல் தேவரஞ்சி அடைந்துனும் சரணம் என்ன, அருள் பெரிது உடையராகி தடம் கடல் நஞ்சம் உண்டார் சாய்க்காடு மேவினாரே. பாடலுடைய பொருள், திருப்பார் கடலில் மேருமலையை மத்தாக்கி வாசுகி என்னும் பாம்பினை வடமாக சுற்றி அமரரும் அசுரரும் ஒவ்வொரு நிலையிலிருந்து கடையும் பொழுது முதலில் தோன்றிய நஞ்சினை கண்ட அமரர் அஞ்சி உன்னுடைய சரணம் நீதான் சரணம் என்று பெருமானை வணங்கி வேண்டிட பெருமானும் அவ்வாலகால நஞ்சினை உண்டு மகிழ்ந்து தேவரை காத்தார். அவரே திருச்சாய்க்காட்டில் உறையும் பெருமானாவார். பாடல் மறுபடியும் பார்ப்போம். வடம்கழு மலைமத்தாக வானவர் அசுரரோடு கடைந்திட எழுந்த நஞ்சம் கண்டுபல் தேவரஞ்சி அடைந்து நும் சரணம் என்ன, அருள் பெரிது உடையராகி தடம் கடல் நஞ்சம் உண்டார் சாய்க்காடு மேவினாரே. மூணாவது பாடல். அறநிலா வெளியனாவல் அருநிழலாக ஈசன் வரணியலாகி தன் வாய்நூலினார் பந்தல் செய்ய முரணிலா சிலந்தி தன்னை முடியுடை மன்னனாக்கி தரணிதான் ஆள வைத்தார் சாய்க்காடு மேவினாரே. பாடலுடைய பொருள், காவலற்ற வளர்ந்துள்ள வெண்ணாவல் மர நிழலின் கீழ் விளங்கிய சிவபெருமானுக்கு பந்தல் ஒன்றினை தன் வாய் உமிழ்நீரால் தோன்றும் நூலால் அமைத்த சிலந்திக்கு மறுமையில் நல்வாழ்வு தந்து முடியுடை கோச்சங்கள் சோழனாக பிறப்பித்த பெருமைக்குரியவர் திருச்சாய்க்காட்டாரே ஆவர். பாடல் மறுபடியும் பார்ப்போம். அறநிலா வெளிய நாவல் அருநிழலாக ஈசன் வரணியலாகி தன் வாய்நூலினார் பந்தல் செய்ய முரணிலா சிலந்தி தன்னை முடியுடை மன்னனாக்கி தரணிதான் ஆள வைத்தார் சாய்க்காடு மேவினாரே. இப்போ நான்காவது பாடல். அரும்பெரும் சிலைக்கை வேடனாய் விரல் பார்த்தற்கு அன்று அறம்பெரிது உடைமை காட்டி ஒள்ளமர் செய்து மீண்டே வரம்பெரிது உடையவனாக்கி வாழமர் முகத்தின் மண்ணும் சரம்பொலி தூணி ஈந்தார் சாய்க்காடு மேவினாரே. பாடலுடைய பொருள், அரும்பெரும் வில் கொண்ட வேடனான அர்ஜுனனுக்கு தன்னுடைய வீரத்தை காட்டி அருள் புரிந்தும் அரிய பெரிய வரங்களை தந்தும் பாசுவதம் போன்ற அஸ்திரங்களையும் நல்கியவர் சாய்க்காட்டு ஈசன் ஆவார். பாடலை மறுபடியும் பார்ப்போம்.
அரும்பெரும் சிலைக்கை வேடனாய் விரல் பார்த்தற்கு அன்று அறம்பெரிது உடைமை காட்டி உள்ளமர் செய்து மீண்டே வரம்பெரிது உடையனாக்கி வாழமர் முகத்தின் மண்ணும் சரம்பொலி தூணி ஈந்தார் சாய்க்காடு மேவினாரே. இப்போ ஐந்தாவது பாடல். இந்திரன் பிரமன் அங்கி எண்வகை வசுக்களோடு மந்திர மறையது ஓதி வானவர் வணங்கி வாழ்த்த தந்திரம் அறியாத தக்கன் வேள்வியை தகர்த்த ஞான்று சந்திரர்க்கு அருள் செய்தாரும் சாய்க்காடு மேவினாரே. பாடலுடைய பொருள், இந்திரன் பிரமன் அட்ட வசுக்கள் மந்திரமறை ஓதுபவர்கள் வானவர் ஆகியோர் வணங்கி போற்ற தக்கன் வேள்வி செய்தான். அவ்வேள்வியை அழிக்க முற்பட்ட போது சிவபெருமான் சந்திரனுக்கு அருள் புரிந்தார். அவரே திரு சாய்க்காட்டு ஈசனாவார். பாடலை மறுபடியும் பார்ப்போம். இந்திரன் பிரமன் அங்கு எண்வகை வசுக்களோடு மந்திர மறையது ஓதி வானவர் வணங்கி வாழ்த்த தந்திரம் அறியாத தக்கன் வேள்வியை தகர்த்த ஞான்று சந்திரர்க்கு அருள் செய்தாரும் சாய்க்காடு மேவினாரே. இந்த பாடலில் அட்ட வசுக்கள்னு குறிப்பிட்டிருக்கார் இல்லையா, அந்த அட்ட வசுக்கள் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். அனலன் அனிலன் ஆபன் சோமன் தரன் துருவன் பிருத்தியுடன் பிரவாசன் இவர்களே அட்ட வசுக்கள் எனப்படுவர். இப்போ ஆறாவது பாடல். ஆமலி பாலு நெய்யும் ஆட்டி அர்ச்சனைகள் செய்து பூமலி கொன்றை சூட்ட பொறாத தன் தாதை தாளை கூர்மழு ஒன்றால் ஓச்ச குளிர் சடை கொன்றை மாலை தாமன சண்டிக்கு ஈந்தார் சாய்க்காடு மேவினாரே. பாடலுடைய பொருள், ஆவின் மூலம் பெறப்படும் பஞ்ச கவ்யத்தை கொண்டு திருமஞ்சனம் ஏற்று கொன்றை மலர் மாலையை சூடி இறைவனை வழிபட்ட சண்டீசரின் செயலை விரும்பாத அவருடைய தந்தையின் காலையே வெட்டி நீக்கினார் சண்டீசர். அப்படி தந்தையின் காலை வெட்டி நீக்கிய சண்டீசரின் சிவபக்திக்கு பரிசாக தமக்கு அர்ப்பணிக்கப்பட்ட கொன்றை போன்ற பிற மலர்களை அவ்வடியார் கருளினார். அவரே திருச்சாய்க்காட்டு ஈசனாவார். பாடலை மறுபடியும் பார்ப்போம். ஆமலி பாலு நெய்யும் ஆட்டி அர்ச்சனைகள் செய்து பூமலி கொன்றை சூட்ட பொறாத தன் தாதை தாளை கூர்மழு ஒன்றால் ஓச்ச குளிர்சடை கொன்றை மாலை தாமனர் சண்டிக்கு ஈந்தார் சாய்க்காடு மேவினாரே. இப்போ ஏழாவது பாடல். மையறு மனத்தினாய பகீரதன் வரங்கள் வேண்ட ஐயமில் அமரர் ஏத்த ஆயிரம் முகமதாகி வையக நெளிய பாய்வான் வந்திழி கங்கை என்னும் தையலை சடையில் ஏற்றார் சாய்க்காடு மேவினாரே. பாடலுடைய பொருள், குற்றமற்ற மனத்தை உடைய பகீரதன் பல காலமாக தவமியன்று தம் முன்னோர்கள் நகரத்தின் கீழே விழாமல் நீர்க்கடனாற்றுதலையொட்டி கங்கையை வேண்ட ஆயிரம் முகம் கொண்ட கங்கையை சடைமுடியில் ஏற்று சிறிய அளவில் உலகில் பாய்ந்து அருளுமாறு அருள் செய்தவர் சாய்க்காட்டு இறைவர். அதாவது பகீரத் தவம் கேள்விப்பட்டிருப்போம். தன்னுடைய முன்னோர்களுக்கு வந்து ஈமக்கடன்கள் செய்ய கங்கை இல்லாதப்ப இறைவனை வேண்டி பகீரதன் வந்து கடும் தவம் செய்கிறார். பகீரதனுடைய தவம் வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அப்படி தவம் பண்ணி அதனுடைய சிறப்புனால இறைவன் கங்கையை வரவழைக்கிறார். அந்த கங்கை ஆயிரம் தலைகளோட ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது அப்படின்னா ஒரு கோபத்தோடு பூமியை நோக்கி வருகிறாள். இறைவன் அப்படி வரும் அந்த கங்கையை வந்து தடை செய்து தன்னுடைய சடையில் வாங்கி கொள்கிறார். வாங்கி சிறிய அளவு பூமிக்கு அனுப்புகிறார். அப்படிப்பட்டவர் உறையும் இடம் திரு சாய்க்காடு. பாடல் மறுபடியும் பார்ப்போம். மையறு மனத்தினாய பகீரதன் வரங்கள் வேண்ட ஐயமில் அமரர் ஏத்த ஆயிரம் முகமதாகி வையக நெளிய பாய்வான் வந்திழி கங்கை என்னும் தையலை தடையில் ஏற்றார் சாய்க்காடு மேவினாரே. இப்போ எட்டாவது பாடல். குவப்பெரும் தடக்கை வேடன் கொடும் சிலை இறைச்சி பாரம் துவர்பெரும் செருப்பால் நீக்கி தூயமாய் கலசமாட்ட உவப்பெரும் குருதி சோர ஒரு கணை இடந்து அங்கு அப்ப தவப்பெரும் தேவு செய்தார் சாய்க்காடு மேவினாரே. பாடலுடைய பொருள், திரட்சியும் நீண்ட கைகளும் கொண்ட வேடனான கண்ணப்பன் பெரிய வில்லி ஏந்தி தான் அணிந்த செருப்பு காலால் சிவபெருமானுடைய சிரத்தில் இருந்த மலர்களை நீக்கி அன்பினை இறைவன் மேல் உமிழ்வார் போல தன்னுடைய வாய்க்கலச நீரை இறைவனுக்கு ஆட்டி ஈசனார் திருவழி ஒன்றினில் குருதி வர
அதை கண்டு தன் கண் ஒன்றையே எடுத்து அப்ப தவப்பெரும் தேவராய் செய்தவர் சாய்காட்டு ஈசர். பாடலை மறுபடியும் பார்ப்போம். குவப்பெரும் தடக்கை வேடன் கொடும் சில இறைச்சி பாரம் துவர்பெரும் செருப்பால் நீக்கி தூயமாய் கலசமாட்ட உவப்பெரும் குருதி சோர ஒரு கணை இடந்து அங்கு அப்ப தவப்பெரும் தேவு செய்தார் சாய்காடு மேவினாரே. இப்போ 9வது பாடல். நக்குலா மலர் பன்னூறு கொண்டு தன் ஞானத்தோடு மிக்க பூசனைகள் செய்வான் மென்மலர் ஒன்று காணாது ஒக்குமென் மலர்கண் ஒன்று அங்கு ஒரு கணை இடந்தும் அப்ப சக்கரம் கொடுப்பர் போலும் சாய்காடு மேவினாரே. பாடலுடைய பொருள், நன்கு மலர்ந்த மலர்களாக ஆயிரம் மலர்களை கொண்டு பூஜை செய்ய திருமால் விரும்பினார். அப்படி இருக்க எண்ணிக்கையில் ஒரு மலர் குறைய அதற்கு ஈடாக தன்னுடைய கண்ணையே எடுத்து அர்ச்சனை செய்தார் திருமால். இப்படிப்பட்ட செயலை கண்டு பேரன்பு கொண்ட சிவபெருமான் மனமிறங்கி திருமாலுக்கு சக்கரப்படையை வழங்குகிறார். அவரே சாய்காட்டு இறைவராவார். பாடலை மறுபடியும் பார்ப்போம். நக்குலா மலர் பன்னூறு கொண்டு தன் ஞானத்தோடு மிக்க பூசனைகள் செய்வான் மென்மலர் ஒன்று காணாது ஒக்குமென் மலர்கண் ஒன்று அங்கு ஒரு கணை இடந்தும் அப்ப சக்கரம் கொடுப்பர் போலும் சாய்காடு மேவினாரே. இப்போ பதிகத்துடைய கடைசி பாடலான 10வது பாடல். புயங்கள் ஐங்காங்கும் பத்தும் ஆய கொண்ட அரக்கன் ஓடி சிவன் திருமலையை பேர்க்க திருமலர் குழலி அஞ்ச வியன் பெற எய்தி வீழ விரல் சிறிது ஊன்றி மீண்டே சயம்பெற நாமம் மீண்டார் சாய்காடு மேவினாரே. பாடலுடைய பொருள், 20 தோள்களும் 10 தலைகளும் கொண்ட ராவணன் ஓடி சென்று கைலை மலையை பெயர்க்க உமை அஞ்ச அதனை கண்ட இறைவன் தன் திருவடியில் உள்ள ஒரு விரலால் மலையை அழுத்த ராவணன் நெறியுண்டான். பின்னர் அவனே பெருமானை பாட அவரும் அவனுக்கு வாழும் படையும் தந்து அவன் பெயர் விளங்கவும் செய்தார். அவரே திருச்சாய்காட்டு ஈசர். பாடல் மறுபடியும் பார்ப்போம். புயங்கள் ஐங்கான்கும் பத்து மாய கொண்ட அரக்கன் ஓடி சிவன் திருமலையை பேர்க்க திருமலர் குழலி அஞ்ச வியன்பெற எய்தி வீழ விரல் சிறிது ஊன்றி மீண்டே சயம்பெற நாமம் மீண்டார் சாய்காடு மேவினாரே. இந்த பதிகத்தில் தன்னை விரும்பி தொழுது பல அடியார்களுக்கு சிவபெருமான் அருள் புரிந்த வரலாறு அப்பர் பிரானால் விரித்து கூறப்பட்டுள்ளது. சிறுவன் மார்க்கண்டேயன், பிரம்மன், திருமால் உள்ளிட்ட பல தேவர்கள், சிலந்தி, அர்ஜுனன், சந்திரன், சண்டீசர், பகீரதன், கண்ணப்பர், இராவணன் ஆகிய அடியவர்கள் சிவபெருமானை சரணடைந்து பெற்ற பலன்கள் கூறப்பட்டு நாமும் சிவபெருமானை சரணடைந்து பயன்பெற வேண்டும் என்று நம்மை தூண்டும் அப்பர் பிரானின் அருமையான பதிகம் இது. இன்னைக்கு அப்பர் பெருமான் அருளிய திருச்சாய்க்காடு பதிகம் பார்த்தோம். திருநேரிசை 4ஆம் திருமுறை 65வது பதிகம். நாளை மற்றொரு சிறப்பான பதிகம் பார்க்கும் வரை திருச்சிற்றம்பலம்.